ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓவுலேஷனோட சிம்டம்ஸ் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்னா வந்து எனக்கு வயிற்று வலிக்குது, ஃபீவராக இருக்குது, இதெல்லாம் வந்து ஓவுலேஷனோட சிம்டம்ஸா, கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லலான்னு தான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவுலேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓவுலேஷன்னா ஒன்றும் இல்லை, அண்டை விடுப்பு அப்படின்னு அர்த்தம். உங்களோட கரு முட்டை வெடிக்கிறது தான் வந்து ஓவுலேஷனு. ஆல்ரெடி ஓவுலேஷன் டேஸை எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேறு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து எந்த ஒரு டவுட்ஸ்னாலும் நீங்கள் அதை வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணுறப்ப கூடவே நம்மளோட சேனல் நேமை, இப்போ ஓவுலேஷன் ஹவு டு கால்குலேட் ஓவுலேஷன் டேஸ் புகுந்த வீடு அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் அந்த டாப்பிக்கில் வீடியோ போட்டிருந்தேன்னா உங்களுக்கு வந்து ஷோன் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து நிறையா வந்து சீக்கிரம் கர்ப்பமாகறதுக்கு சொல்லுங்கள், இயர்லி ப்ரெக்னன்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. அதெல்லாமே ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ண வீடியோ தான். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி கூடவே நம்மளோட சேனல் பேரை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஓவுலேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டை விடுப்புன்னு அர்த்தம். கருமுட்டை வெடிக்கிறது நார்மலாகவே வந்து பெண்களுக்கு வந்து ரெண்டு சைடுமே வந்து கருப்பை இருக்குது. அந்த இதில் வந்து நிறைய கருமுட்டை வந்து இருக்கும். அதில் ஏதாவது ஒரு கருமுட்டை தான் வெடிக்கும். அது வந்து லெஃப்ட் சைடாக இருந்தாலும் சரி, ரைட் சைடாக இருந்தாலும் சரி, அது வந்து ஏதாவது ஒரு சைடு தான் வெடிக்கும். ஒரு மாதம் லெஃப்ட் சைடு வெடிச்சதுன்னா அடுத்த மாதம் ரைட் சைடு வெடிக்கும். இது மாதிரி மாற்றி மாற்றி தான் வெடிக்கும். அந்த கருமுட்டை வெடித்து, அதாவது அந்த கருமுட்டை வெடித்ததுக்கப்புறம் அது வந்து இந்த ஃபோலிக்குலர் டியூப்னு ஒன்று இருக்குது கருப்பை குழாயின்ட்டு, அந்த குழாய்க்குள்ளே போயிட்டு செட் ஆகிடும். அந்த குழாயில் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி இருந்துட்டு டிஸ்ட்ராய் ஆகிடும். அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்குது பாருங்க. அப்போது வந்து அதாவது வந்து விந்தணுக்கள் வந்து சேர்ந்ததுன்னா நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணிங்கன்னா அந்த வந்து அந்த கருமுட்டையோடு வந்து விந்தணுக்கள் சேர்ந்து கரு வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் அந்த ஓவுலேஷன் டேஸை வந்து கால்குலேட் பண்ணி இன்டர் கோர்ஸில் இருங்கன்னு சொல்லி சொல்கிறது. ஓவுலேஷன் டேஸ் பார்த்திங்கன்னா அந்த உங்கள் பீரியட்ஸான டேட்லேருந்து 12-13 நாள் கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் ஓவுலேஷன் டேஸ். 1லேருந்து 2 டேஸ் 3 டேஸ் வரைக்கும் நீங்கள் வந்து இன்டர்கோஸில் இருக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு சீக்கிரம் பேபி ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஓவுலேஷன் சிம்டம்ஸ் என்னென்னு இருக்குன்னா கண்டிப்பாக வயிற்று வலி இருக்குங்க. அது எப்போனா உங்களுக்கு பீரியடான டேட்லேருந்து ஒரு 15-16-17 டேட்டுக்குள்ளே வந்து வயிறு வலிக்கும். இந்த மாதிரி வலித்தா வந்து உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபீவர். ஃபீவர்னால் வந்து ரொம்ப 101 அப்படிலாம் கிடையாது, 99.5 மைல்டு ஃபீவராக ஒரு மாதிரி உங்களுக்கே தோணும், ஃபீவரைஸாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு தோணும். ஸோ கொஞ்சம் லைட்டாக டயர்டாவீங்க, அந்த இதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். ரொம்ப வந்து ஃபீவராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடுப்பு பகுதி தசை பகுதியெலாம் வந்து இழுத்து பிடிக்கிறது. நார்மலாகவே வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அங்கங்கே வந்து எனக்கு இழுத்து பிடிச்சிக்குது, அது வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்து ஓவுலேஷன் சிம்டம்ஸ், உங்களுக்கு வந்து ஓவுலேஷன் நடக்குதுன்றதுக்கான அறிகுறி. ஸோ இடுப்பு பகுதி தசை பகுதியெலாம் வந்து இழுத்து பிடிச்சதுன்னா அதுவும் ஓவுலேஷன் சிம்டம்ஸ் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஃபீலிங்ஸ், இன்டர்கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட், அது வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான பாலியல் உணர்வு வந்து இருக்கும், அதுவும் வந்து ஒரு விதமான ஓவுலேஷன் சிம்டம்ஸ் தான். இது வந்து கட்டாயம் எல்லாத்துக்கும் இருக்கும், இந்த அறிகுறி இருந்தாலே உங்களுக்கு ஓவுலேஷன் சிம்டம்ஸ் தான். ஸோ வந்து இந்த பாலியல் உணர்வு வந்து இருந்துச்சுனாலே வந்து இதுவும் ஒரு விதமான ஓவுலேஷன் சிம்டம்ஸ் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லிங், அதாவது வந்து ஸ்மெல் வந்து அதிகப்படியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தாளிக்கிற ஸ்மெல்லு, டக்குன்னு போகிற போகிறது, அந்த மாதிரி அந்த ஸ்மெல்லாம் வந்து ரொம்ப காந்ததுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நிறையா நடக்கும். நார்மலாகவே வந்து ஸ்மெல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், எல்லா ஸ்மெல்லுமே வந்து ரசிக்க தோணும். இது சில பேர்த்துக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டாக கூட இருக்கும், எல்லா ஸ்மெல்லுமே வந்து வெறுக்க தோணும். சில பேர் ப்ரெக்னென்சியாக இருக்கும் பொழுது வந்து தாளிக்கிற வாசலாம் பிடிக்கல அப்படிம்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பாய் பேபிக்கு பிடிக்கல, கேர்ள் பேபிக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ வந்து ஒவ்வொருத்தவங்களோட உடம்பு வாக பொறுத்து ஸ்மெல்லிங் சென்ஸ் அதிகமாக இருக்கும், அதை பிடிச்சும் இருக்கலாம் பிடிக்காமையும் இருக்கலாம், மாற்றி மாற்றி இருக்கலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு விதமான ஓவுலேஷன் சிம்டம்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பாடி வந்து உங்களுக்கே வந்து ஸ்மெல் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நீங்கள் என்ன தான் வந்து நீட்டாக குளித்தாலும் வந்து அது ஒரு விதமான ஒரு ஸ்மெல் அடிக்கிற மாதிரியே தோணிக்கிட்டே இருக்கும். இதுவும் வந்து ஒரு விதமான ஓவுலேஷன் சிம்டம்ஸ் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து செஸ்ட்டு,
உங்களோட வந்து மார்பகம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி கணக்கணன் சென்சிட்டிவாக இருக்கும், ரொம்ப வலிக்கும், தொட்டாக வலிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சென்சிட்டிவாக வந்து லைட்டாக தண்ணி மாதிரி வரத்துக்கூட வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி இருந்தாலும் வந்து ஓவுலேஷன் சிம்டம்ஸ் தான். இதெல்லாம் இருக்கும் பொழுது வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த சிம்டம்ஸ் வச்சியும் வந்து நீங்கள் ப்ரெக்னென்சி ஆகலாம், இல்லை இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ப்ரெக்னென்ட்னு கூட சொல்லலாம். எந்த மாதிரினா இருக்கக்கூடாதுன்னா, ஒரு உங்கள் பீரியட் டேட்டுக்கும் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ரொம்ப அடிவயிறு, ரொம்ப தாங்க முடியாத அளவு அடிவயிறு வலிச்சா மட்டும் வந்து அது வந்து பீரியட் ஆகிறதுக்கான சிம்டம்ஸ் கூட சொல்லலாம். அதே மாதிரி வந்து பேக் பெயின், பேக் பெயின் வந்து ஹெவியாக இருக்கும், அது வந்து உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சினாலும் இருக்கும் பீரியட்னாலும் இருக்கும். நீங்கள் தான் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும். ஏன்னா பீரியட்ஸுக்கு ஒரு சில பேர்த்துக்கு வந்து பேக் பெயின் இருக்கவே இருக்காது, ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு ரொம்ப பேக் பெயின் இருக்கும். எனக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பேக் பெயினாக இருக்கும். அட் தி சேம் டைம் வந்து ப்ரெக்னென்சிக்கும் எனக்கு பேக் பெயின் ஹெவியாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன், இதுக்கும் இதுக்கும் வந்து அதாவது ரொம்ப வேரி பண்ண முடியல, கட்டாயம் வந்து பீரியட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் வந்து நான் ஆக கிடையாது, அது வந்து ப்ரெக்னென்சியோட பேக் பெயின். ஸோ பேக் பெயின் இருக்குது, அதனால் வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆக முடியல அப்படின்னு சொல்லி மட்டும் நினைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்மளோட நம்பிக்கை தான். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, பீரியட் ஆகிடுவோமோன்னு நினச்சி நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தாலே வந்து பீரியட் ஆகிடுவோம். அது வந்து உங்களை சொல்லி தப்பு இல்லை, இது எல்லா பெண்களுக்கும் உள்ள பயம், எல்லா பெண்களுக்கும் உள்ள உணர்வு தான். எங்கே நம்மளுக்கு நாள் தள்ளி போயிருக்கு, ஒரு வேளை ஆகிடுவோமோ, போன வாட்டி ஆன மாதிரி ஆகிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. பட்டு நீங்கள் நம்பணும், நீங்கள் நம்பினா மட்டும்தான் பீரியட் ஆக மாட்டீங்க. ஸோ நீங்கள் நம்பிக்கையே இருந்தால் உங்கள் வயிற்றில் உங்கள் குழந்தை சேஃப்டியாக இருக்கும். அட் தி சேம் டைம் ஒரு இன்ஸ்டண்ட்டு, லாஸ்ட் டைம் நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன், அது வேறு என்னோடய பர்சனல் இதுக்காக போயிருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ வந்து ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டே வந்துச்சு. என்னன்னு பார்த்தா அபார்ஷன் ஆகிடுச்சின்னு சொல்லி சொன்னாங்க. டாக்டர் வந்து அபார்ஷன் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், நீங்கள் வந்து பேட் யூஸ் பண்ணி நார்மலாக இருங்கன்ட்டு அப்படியே அமுச்சு விட்டுட்டாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து குழந்தை இருக்கா என்னன்னு கூட செக் பண்ண கிடையாது. ஆக்சுவலி வந்து அது வந்து ப்ரெக்னென்சி டாக்டர் கிடையாது, நார்மலாக வந்து ஓபி டாக்டர். அவங்க சொல்லிட்டாங்க, அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டு பார்த்தா நானாக தான் போய் கேட்டேன், என்னாச்சு என்ன ப்ராப்ளம்க்கு, அபார்ஷன் ஆகிடுச்சு, அபார்ஷன் ஆகிடுச்சுன்னா ரொம்ப நல்லாவே ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டேன். ஆகிடுச்சு, ரொம்ப நல்லா ஆகலாம், ஆனால் ஆகிடுச்சு வந்துடும் அப்படின்னாங்க. நீங்கள் நம்பிக்கையாக இருங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு மறுபடியும் கார்டு போட்டு செக் பண்ணுங்கள், ஹாஸ்பிட்டல் போங்க, வேறு ஹாஸ்பிட்டல் போங்க, வெஜினாவில் வச்சு செக் பண்ண சொல்லுங்கள் உங்கள் பேபிக்கு ஹார்ட் பீட் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அவங்க நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கீங்க, ஃபஸ்ட்டு அழுகிறத நிறுத்துங்க, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டால் அந்த ஸ்ட்ரெயின்லேயே வந்து பீரியட்ஸ் நல்லா வந்துடும், ஸோ நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அப்படின்னு நானாக போய் சொன்னேன். அவன் சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருந்துச்சு. அப்புறம் நான் கண்டிப்பாக வேறு ஹாஸ்பிட்டல் போகிறேன், நான் இதோட விடலை அப்படின்னு சொன்னேன். ஏன்னா என்னோடய கேர்ள் பேபிக்கு இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வேறு ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணி குழந்தை இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்து அந்த பீரியட்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால தான் நான் சொன்னேன், அவங்கள்ட்ட போயிட்டு நானாக வாண்டடாக போயிட்டு பேசினேன். ஸோ அவங்க வந்து வேறு ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கும் நடந்திருக்கா அப்படின்றத வச்சு உங்களுக்கு யாரும் கெயிட் பண்ணாமல் இருக்கலாம், நான் இப்போது கெயிட் பண்ணுறதுக்காக இருக்கேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஓகே, இந்த வீடியோ பார்த்துருக்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதத்துலேயே வந்து கர்ப்பமாவீங்கன்னு சொல்லிட்டு நான் கட்டாயம் நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் 3 மந்த்து 4 மந்த்துன்னு. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது கேட்குற பொழுது. ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஜாயின் பட்டனில் முடிஞ்சோ ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.